தமிழ் சினிமா வரலாற்றில் மிகச்சிறந்த மறக்க முடியாத நடிகர்களில் ஒருவர் பத்மினி. இன்றைக்கும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். நடனத்துக்கென்றே பிறந்தவர் என்று சிலாகிக்கிறார்கள். கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து பின் நாட்களில் ஹிந்தி பட உலகிலும் தென்னிந்திய பட உலகிலும் தனித்துவத்துடன் கோலோச்சியவர் பத்மினி. நாட்டிய பேரொளி என்றார்கள், நடிப்பு பேரொளி என்றார்கள். ஆனால் அவரின் பால்யத்தில் திருவன்கூர் சகோதரிகள் என்றுதான் சொல்வார்கள். லலிதா, பத்மினி, ராகினி என மூன்று சகோதரிகளும் நடனத்திலும் நடிப்பிலும் வெளுத்து வாங்கினார்கள். இந்த மூவரிலும் உயர்ந்து நின்று முதலிடம் பிடித்தவர் பத்மினி தான். நடிப்பிலும் பேரெடுத்தவர் பத்மினி மட்டும்தான். ஹிந்தி படத்தில் நடித்துவிட்டுதான் தமிழின் பக்கம் வந்தார் பத்மினி. ஆனால் தமிழ் ரசிகர்கள் இவருக்கு தனியிடம் கொடுத்தார்கள் திரையுலக வாழ்விலும் மனதிலும். 1954 நடிகர் திலகம் சிவாஜியுடன் தூக்கு தூக்கியில் நடித்தார் பத்மினி. ஒரு தூக்கு தூக்கிதான் விட்டது உயரத்தில். அதன் பிறகு ராஜா ராணியில் நடித்தார். பிறகு ஒரு ராணியாக திரையுலகின் முடிசூடா ராணியாகத்தான் வலம் வந்தார் பத்மினி. சிவாஜியுடன் இவர் நடித்த தங்க பதுமை இவரின் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியது. அழகிலும் நடிப்பிலும் திறமையிலும் பதுமை என்று கொண்டாடி தீர்த்தார்கள் ரசிகர்கள். ஒரு பக்கம் சிவாஜி பத்மினி செம்ம ஜோடி என்று வியந்து போற்றினார்கள். அதே சமயத்தில் எம்ஜிஆருடன் மன்னாதி மன்னன், மதுரை வீரன் என பல படங்களில் நடித்தார் பத்மினி. எம்ஜிஆருக்கு ஏற்ற ஜோடியாகவும் புகழ்பட்டார். கொத்தமங்கலம் சுப்புவின் கதையில் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த தில்லானா மோகனாம்பால் பத்மினியின் திரை வாழ்க்கையில் ஒரு மகுடமாக அமைந்தது. 50 வருடங்களை கடந்தும் இன்றைக்கும் அந்த படத்தை யாராலும் மறக்க முடியவில்லை. அப்படி மறக்க முடியாத அளவுக்கு கொத்தமங்கலம் சுப்புவின் கற்பனை கேரக்டருக்கு உயிர் கொடுத்தார்கள் இரண்டு பேர். ஒருவர் சிக்கல் சண்முக சுந்தரம் எனும் சிவாஜி கணேசன், மற்றொருவர் மோகனாம்பாள் எனும் பத்மினி. நாட்டிய பேரொளி என்று அவரின் ஆட்டத்தில் சிலிர்த்து வியந்தவர்கள் இன்றைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பத்மினியின் கண்கள் மகத்துவமும் தனித்துவமும் வாய்ந்தவை. கண்கள் ஒரு பக்கம் நடிக்க, கால்கள் வேறொரு பக்கம் நடனமாடும். பத்மினியின் வசன உச்சரிப்புகளும் தனி ரகம்தான். அவரது முகபாவனங்கள் மொத்த உணர்ச்சிகளின் பிறப்பிடம். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் என பலருடனும் நடித்து வலம் வந்தார். சிவாஜியுடன் மட்டுமே 50 மேற்பட்ட படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் மிக பொருத்தமான ஜோடி பட்டியலில் சிவாஜி பத்மினிக்கு இடம் கொடுத்தார்கள் ரசிகர்கள். பத்மினிக்கு டான்ஸ் மட்டும்தான் வரும் என்று முத்திரை குத்திவிட முடியாது. அவர் ஒரு பாட்டுக்கு கூட டான்ஸ் ஆடாமல் நடித்த படங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தன. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எம் ஆர் ராதாவுடன் ஜோடி போட்டு நடித்த சித்தி படத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் எவரும் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு காட்சியிலும் பத்மினி விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டே இருப்பார். எம் ஆர் ராதா எனும் நடிப்பு அசுரனுக்கு நிகராக தன் நடிப்பால் வென்று கொண்டே இருப்பார் பத்மினி. இப்படி நடிப்பிலும் நடனத்திலும் உயர உயர பறந்து கொண்டிருந்த பத்மினி திடீரென ஒரு முடிவை எடுத்தார். 1961 ஏப்ரல் 27 அவருக்கு மனநாள் குறிக்கப்பட்டது. பதறியவாறு ஓடி வந்தது கலை உலகம். கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி வைங்க, திடுதிப்புன்னு இப்படி செஞ்சா தொழில் பாதிக்கும், உங்களை நம்பி லட்ச கணக்குல படம் முடங்கி கிடக்கு, முடிக்கிற நிலையில உள்ள படங்களையாவது பூர்த்தி செஞ்சுட்டு போங்க என குரல்கள் ஒலித்தன. அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பத்மினி திருமணத்தை தள்ளி வைத்தார். ஒரு மாதம் போல் சற்றே தள்ளி 1961 மே 25 ஏற்கனவே வேண்டிக் கொண்ட மாதிரி குருவாயூரப்பன் ஸ்தலத்தில் பத்மினிக்கு கல்யாணம் என அறிவிப்பு வெளியானது. பத்மினி திருமணத்திற்கு பிறகு நடிக்க கூடாது என்கிற வழக்கமான வேண்டுகோளை புகுந்த வீடு முன்வைத்தது. அதனால் மே 23 அன்றும் பத்மினியால் அரிதாரத்தை கலைக்க முடியவில்லை. அவர் மணமகள் அவதாரம் எடுப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இடையில் மே 20, 21, 22 ஆகிய தினங்களில் சாயங்காலத்தில் ராமாயண நாட்டிய நாடகம். பத்மினி தன் கல்யாண சந்தோஷத்தை சிந்திக்க இடமில்லாமல் மிக கடின உழைப்பால் நிரம்பி வடிந்தது. மே 24 அன்று கொச்சினுக்கு வானூர்த்தி ஏற மீனம்பாக்கம் சென்றார் பத்மினி. பூரண கும்ப மரியாதையுடன் டைரக்டர் கே சுப்பிரமணியம் தலைமையில் கலையுலகினர் வரவேற்றார்கள். நாதஸ்வரம் மங்கள இசை பெருகியது. கல்யாண வசந்தம் வாசித்தது. சுற்றமும் நட்பும் ஆரத்தி எடுத்தது. சென்னை இளைஞர்கள் அங்கு திரண்டு நின்றார்கள். அத்தனை பெரிய ரசிகர் கூட்டத்தை யாரும் அதுவரையில் விமான நிலையத்தில் கண்டதில்லை. அடக்க முடியாமல் அழுகை பெருகியது பத்மினிக்கு. தங்களின் அபிமான நடிகைக்கு பிரியாவிடை தந்தனர் வாலிப விசிறிகள். வேறு எந்த சினிமா ஸ்டாரின் கல்யாணத்தை விட
பத்மினியின் திடீர் திருமண அறிவிப்பும் உடனடியான கல்யாண ஏற்பாடுகளும் அன்றைய தமிழகத்தில் சமூக அரசியல் விவகாரங்களை பின்னுக்கு தள்ளின. அன்றைக்கு இதே போல இன்டர்நெட் வசதிகளும் தனியார் தொலைக்காட்சி சேனல்களும் இருந்திருந்தால் பத்மினியின் மங்கள நிகழ்வுகள் உலகெங்கும் நிச்சயம் நேரடி ஒளிபரப்பாக காட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த குறையே தெரியாதவாறு தினத்தந்தி நாள்தோறும் தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு தமிழ்நாட்டை தயார் செய்தது. இரவும் பகலும் சினிமாவில் நடிக்கிறார் பத்மினி. பத்மினி திருமணத்தை பார்க்க ரசிகர் கூட்டம். இன்று நடக்கிறது பத்மினி ராமச்சந்திரன் திருமணம். பத்மினி கழுத்தில் தாலி கட்டினார் மாப்பிள்ளை ராமச்சந்திரன் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. தங்களின் அபிமான நடிகையை மணமகள் கோலத்தில் காண வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு கிடைத்த வாகனங்களில் ஏறி பத்மினி கல்யாணத்துக்கு போக வர 20 ரூபாய் டிக்கெட் என்றெல்லாம் வாலிபர்களை உசுப்பேற்றி தமிழகத்தின் தனியார் பஸ் அதிபர்கள் வசூலை வாரி குவித்தார்கள். சென்னை ஆபர்ட்ஸ்பரி மண்டபத்தில் திருமண வரவேற்பு நடைபெற்றது. சினிமாக்காரர்களை பார்க்க மாலையில் மவுண்ட் ரோடில் ஜனசமுத்திரம் அலையலையாக கூடியது. ராஜாஜி, எம் எஸ் சுப்பலட்சுமி உள்ளிட்டவர்கள் நேரிலும் மாநில கவர்னர்கள் ராணி எலிசபெத், மவுண்ட் பேட்டன் பிரபு, நேரு, ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத், நேபாள மன்னர் போன்றவர்கள் தந்தி மூலம் பத்மினிக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலக பேருளையின் திருமணத்தில் தமிழ் சினிமாவின் மூவேந்தர்களும் ஆப்சென்ட். விஐபிகளுக்காக பிரத்யேக ரிசப்ஷன் அப்போது சென்னையின் மிக பிரபலமாக இருந்த ஓஷியானிக் ஹோட்டலில் நடந்தது. அதில் உலக புகழ் பெற்ற ரவிசங்கரின் சித்தார் இசை இடம்பெற்றது. வேறு எந்த முக்கிய பிரமுகரின் அழைப்புக்கும் விரலசைத்து வாசிக்காத மேதை பத்மினிக்காக சித்தாரை மீட்டி கலையரசிக்கும் தனக்கும் உள்ள சிறப்பான சிநேகத்தை வெளிப்படுத்தினார். நட்சத்திரங்களுக்கிடையே நோய்கிருமியாய் பரவும் காழ்ப்புணர்ச்சி பத்மினியிடம் அறவே கிடையாது. தன் காலத்தில் ஒளி வீசிய சக கதாநாயகிகள் அத்தனை பேருடனும் சேர்ந்து நடித்தவர் அவர் ஒருவரே. டி ஆர் ராஜகுமாரியுடன் அன்பு மற்றும் தங்கப்பதுமை, பானுமதியுடன் மதுரை வீரன் மற்றும் ராஜா தேசிங், அஞ்சலி தேவியுடன் சொர்க்கவாசல் மற்றும் மன்னாதி மன்னன், வைஜெயந்தி மாலாவுடன் வஞ்சிக்கோட்டை வாலிபன் மற்றும் ஹிந்தியில் அமர்தீப், சாவித்திரியுடன் அமரதீபம் மற்றும் சரஸ்வதி சபதம், கண்ணம்பாவுடன் புனர்ஜென்மம், ராஜசுலக்ஷணாவுடன் அரசலங்குமரி, சௌகார் ஜானகியுடன் பேசும் தெய்வம், கே ஆர் விஜயாவுடன் இருமலர்கள் மற்றும் பாலாடை, ஜெயலலிதாவுடன் குருதட்சணை, லக்ஷ்மியுடன் பெண் தெய்வம் மற்றும் திருமகள், சரோஜா தேவியுடன் தேனும் பாலும், தேவிகாவுடன் சரஸ்வதி சபதம் மற்றும் அன்னை வேளாங்கண்ணி, காஞ்சனாவுடன் விளையாட்டு பிள்ளை, வாணிஸ்ரீயுடன் எதிர்காலம் மற்றும் குலமா குணமா, ராஜஸ்ரீயுடன் இரு துருவம், மஞ்சுளாவுடன் ரிக்ஷாகாரன், சுஜாதாவுடன் தாய்க்கு ஒரு தாலாட்டு, நதியாவுடன் பூவே பூச்சூடவா, ஜெயசித்ராவுடன் லக்ஷ்மி வந்தாச்சு. தமிழில் ஏறக்குறைய 2 டசன் ஹீரோக்களோடு நடித்த ஒரே நட்சத்திரம் பத்மினிதான். ஹிந்தியை கணக்கில் சேர்த்தால் பட்டியல் நீளும். பத்மினியின் ஒப்பற்ற உயர்ந்த குணங்களில் மிக முக்கியமானது தோழமை. நான் பத்மினி என்கிற ஆணவம், திமிர், தெனாவட்டு எதுவும் அவர் முகத்தில் தென்படாது. பொதுவாக பெண்களின் நிரந்தர அடையாளம் புறம் பேசுதல். எப்போதும் உச்ச நட்சத்திரமாக மிளிர்ந்தும் பத்மினி ஒரு காலம் சக நடிகைகள் குறித்து தவறாக ஒரு சொல் பேசியதாக வரலாறே இல்லை. இந்த ஒப்பற்ற நடிகை செப்டம்பர் 24, 2006 காலமானார். ஆனால் இன்றும் லட்சாபலட்ச ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து வருகிறார். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.